வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் மாலை வானிலை அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 மார்ச் 15 திங்கட்கிழமை மாலை 6 மணி ஆய்வறிக்கை. வானிலை அறிக்கையை பார்ப்போம். வரக்கூடிய 21-19 தென் மாவட்ட கடலோரத்தில் தூறல் காணப்படும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 21-லிருந்து தென் மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே நனைக்கும் மழை முதல் லேசான மிதமான மழை வரை பெய்யும். 21-லிருந்து பரவலான மழை நாம் எதிர்பார்த்தது போல 23-24 எதிர்பார்க்கலாம். அது எங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கர்நாடகா கேரள எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், அந்த கிழக்கு கடலோர மாவட்டங்கள் மட்டும் முன்னேறது கஷ்டம் இருக்கும். அப்படி இருந்தாலும் லேசாக மிதமாக ஆங்காங்கே இருக்கும். 23-24 தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் இருந்தாலும் கடல் ஓரம், அதுவும் வடகடல் ஓரம் கொஞ்சம் குறைவான பரப்பில், இல்லாமல் கூட இருக்கலாம், குறைவான பரப்பில் இருக்கும். ஏப்ரல் 1, 2, 3, 4, 5 தேதிகளிலே, தேர்தலுக்கு முன் ஏப்ரல் முதல் 5 நாளில் கண்டிப்பாக பெரும்பாலான இடங்களில் மழைக்கு வாய்ப்பு தெரிகிறது. அந்த வாய்ப்பை வரும் நாட்களில் உங்களுக்கு உறுதிப்படுத்தி அறிவிக்கலாம். அதனால் நீங்கள் வானிலையில் இணைந்துருங்க. மீண்டும் அறிவிக்கிறேன், 23-24 கேரளா கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே, 21 தென் மாவட்டங்கள், 21-22 தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே, 22-23 மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கேரளா கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், மேற்கு உள் மாவட்டங்கள், மத்திய உள் மாவட்டங்கள். அது எதுனா, கிழக்கு கடலோர மாவட்டங்கள் தவிர, அதாவது டெல்டாவிலிருந்து சென்னை வரைக்கும் உள்ள இந்த கிழக்கு கடலோர மாவட்டங்கள் தவிர, தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும், அதாவது கேரளா கர்நாடக எல்லையோர மாவட்டம், மேற்கு உள் மாவட்டம், திருச்சிக்கு மேற்கே, பெரம்பலூருக்கு மேற்கே, திருவண்ணாமலைக்கு மேற்கே, திருப்பத்தூருக்கு மேற்கே, அதான் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, திருச்சி, திண்டுக்கல் மற்றும் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் தேனி, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய மாவட்டங்களுக்கு 23-24. கடலோரத்திற்கு ஆங்காங்கே இருக்கும் வடகடலோரம் பிற மாவட்டங்களுக்கு, வடகடலோர மாவட்டங்கள் உட்பட பிற அனைத்து மாவட்டங்களுக்கும் ஏப்ரல் 1-5 தேர்தலுக்கு முந்தைய உள்ள நாட்களில், முன்னாயிருக்கூடிய நாட்களில் ஒரு சில நாள் மழை இருக்கிறது. அதில் ஒரு காற்று சுழற்சி, ஒரு சிஸ்டம் உருவாக கூட வாய்ப்பு இருக்குது. ஸ்ட்ராங் சிஸ்டமா, அது சாதாரண காற்று சுழற்சியா, இதெல்லாமே பொறுத்திருந்து பார்க்கணும். ஏப்ரல் முதல் வாரத்தில் தேர்தலுக்கு முன் காற்றழுத்த தாழ்வு பகுதி அல்லது காற்று சுழற்சி உருவாக வாய்ப்பு இருக்குது வங்கக்கடலில். இது தமிழகம் நெருங்கி வந்து 5 தேதிக்குள் மழை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரியப்படுத்துகிறேன். இவையெல்லாம் வரும் நாட்களிலே உறுதிப்படுத்தலாம், இணைந்திருங்கள். நீண்டகால வானிலை அறிக்கை நாம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது தான். ஏப்ரல் மாதம் 10 தேதிக்கு மேலே வெப்பச்சலன மழை அளவு கூடும், வெயிலும் கூடும். 10 ஆண்டில் இல்லாத சராசரி வெயில் இருக்கும், சராசரி கூடுதல் வெயில் இருக்கும், 10 ஆண்டில் இல்லாத கூடுதல் வெப்பம் மழையும் இருக்கும். 10 ஆண்டு சராசரிக்கு சற்று கூடுதல் மழை, கோடை மழை எவ்வளவு நீங்கள் பெய்யுமோ அதில் சற்று கூடுதல் இந்த ஆண்டு. வெயிலும் எப்பொழுதும் அடிக்கக்கூடிய சூட்டை காட்டிலும் இந்த ஆண்டு சூடுதல் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், வெப்பம் அதிகமாக இருக்கும். இது தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் மே 28 வரைக்கும் இந்த வெப்பம் நிலவும். படிப்படியாக வட மாவட்டங்களுக்கு உயரும். தென் மாவட்டங்களிலிருந்து ஏப்ரல் 10க்கு மேல் மழை அளவு படிப்படியாக அதிகரித்தாலும் ஏப்ரல் இறுதி வாரம், மே 1-2 மழை கூடுதல் வாய்ப்பு, மே பின்பகுதியில் அதாவது 10-15 தேதிக்கு மேலே வட மாவட்டம், வட உள் மாவட்டம், சென்னைக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு இருக்குது வெப்பச்சலன இடிமழை. இந்த ஆண்டு கோடை மழை சராசரிக்கு மிகுதி, வெப்பமும் சராசரிக்கு மிகுதி என்பதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். தென்மேற்கு பருவமழை மே 27, 28, 29, 30 தொடங்கும்.
அது கேரளாவில் ஜூன் மாதம் சிறப்பான மழையை கொடுக்கும். ஜூலையில் ஜூன் 15 தேதிக்கு மேல் ஜூலை ஆகஸ்டில் ஒரு வீக்காக இருந்தாலும் ஆகஸ்ட் ஜூலையில் வீக்காக இருந்தாலும் ஆகஸ்ட் செப்டம்பரில் பலத்த மழை மீண்டும் கொடுத்து சராசரிக்கு மிகுதி என்ற அளவை தென்மேற்கு பருவமழை கொடுக்கும். தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டத்தில் உள்ள அணைகள் எல்லாமே ஆகஸ்ட் 3 நிரம்பும். ஆகஸ்ட் 3 முதல்ல எடுத்தோடனே நிரம்பாது ஆகஸ்ட். ஆனால் அதுக்கு முன்னாடி அணைகளை பெருக்கிற தண்ணி இருந்துகிட்ருக்கும். கொஞ்சம் ஜூன் 10-15 தேதி வரைக்கும் மழை கிடைக்கும். அடுத்தபடியாக இந்த பாலக்காட்டு கணவாய் பகுதி, உடுமலைப்பேட்டை, தாராபுரம், குண்டடம், பல்லடம் மற்றும் இந்த அரவக்குறிச்சி போன்ற காற்றுப்பகுதிகளுக்கு இந்த ஆண்டு காற்று எப்படி இருக்கும், வெப்பச்சலன மழை எப்படி இருக்கும். வெப்பச்சலன மழை தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் சிறப்பாக இருக்கும் காற்றுப்பகுதிக்கு. அதற்கு பிறகு காற்று எப்படி இருக்கும், மழை எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் தென்மேற்கு பருவமழை எப்பொழுது வீக்காக இருக்கும் கேரளாவில், அப்பொழுது வெப்பச்சலன மழை உடுமலைப்பேட்டை போன்ற பகுதிகளுக்கும் நிகமம் போன்ற பகுதிகளுக்கும் தாராபுரம் அரவக்குறிச்சி போன்ற பகுதிகளுக்கும் காற்றுப்பகுதிகளுக்கு இருக்கும் காமநாயக்கம் மழையெல்லாம். ஆனால் இந்த ஆண்டு எப்படி அந்த இடத்துல தென்மேற்கு பருவமழை, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கோடை மழை எப்படி இருக்கும் என்பதை, தென்மேற்கு பருவமழை என்பது நீங்கள் கோடை மழைன்னு சொல்லுவீங்க, அந்த மழை எப்படி இருக்கும் சித்திரை 1 ஏப்ரல் 14 விரிவாக அறிவிப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நாளை காலை சந்திப்போம். நன்றி.